ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இனிய நிலையில் என்ன பார்க்குறோம்னா நம்ம இது வந்து எக்ஸ்பல்ஸ் அதாவது ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். சரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம், ரொம்ப பெரிய பிரேக், எக்கச்சக்கமான பிரேக்கு. உங்கள் வீட்டு பிரேக் எங்கள் வீட்டு பிரேக் இல்லை, ரொம்ப பெரிய பிரேக்கு. ஸோ இந்த பிரேக்கில் வந்து நம்ம வந்து டக்குன்னு நமக்கு கண்ணில் பட்டது வந்து இந்த ஹீரோ எக்ஸ்பிரஸ் 200 4V அப்படின்ற அந்த பைக்கு. ஸோ 2Vலேருந்தோட 4V ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ப்ளஸ் மைனஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சு போகிறோம். ஸோ எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ வச்சு பண்ணுற மாதிரி தான், புதுசாக வண்டி வேணாதான் வயசில் அப்படியே போட்டு பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ வச்சுக்கலாம் இந்த ஃபோட்டோவே வச்சு இதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் ரைட்டா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா லுக் வந்து லைட்டாக வந்து ஆரி என்ன சொல்கிறது ஹிமாலயன் டைப் இருந்தாலும் ஸோ இது வந்து அதுலேருந்து லிட்டில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ வந்து ஹைட்டு வந்து ஆரி ஹிமாலயனோட ஹைட்டு, ரேட்டு அதை விட கம்மி, மைலேஜ் அதை விட அதிகம். ஸோ வந்து என்ன சொல்லணும்னா டாப் சீப் அண்ட் பெஸ்ட்டு பைக் ஃபார் லடாக்னு போட்டிங்கன்னா டாப் ஃபஸ்ட்டு வருது வந்து எக்ஸ்பல்ஸ் 200 தான் இருக்கணும், ஏன்னா அப்படியாப்பட்ட பைக் கை. ஸோ அதை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக அந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம் அதோட இன்ஜின் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜின் பார்த்திங்கன்னா 200 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்க, ஆனால் 199 சிசி இன்ஜின் அது. ஸோ அது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் தான் சொல்லியிருக்காங்க, ஃபோர் ஸ்ட்ரோக் இது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் வந்து லிட்டர்ஸ், அதாவது 40 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் தருது. ஸோ பார்த்திங்கன்னா பரவாயில்லையே, லாங் போய்ட்டு நம்மளை டேங்க் ஃபில் பண்ணிட்டா நம்ம 500 கிலோமீட்டர் போகலாமே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா 500 நம்ம அளவுக்கு ஓட்டணுன்னா 500 ஓட்டலாம். ஸோ வந்து ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ வந்து 500 கிட்ட ஓட்டலாம். ஸோ நம்ம வந்து நார்மலாக ஓட்டுற மாதிரி ஓட்டணுன்னா 500 கிட்ட தாண்டியோட ஓட்டலாம். ஸோ வந்து அதோடய டாப் ஸ்பீடு வந்து 160 கிட்ட போயிருக்கு, 160 கிட்ட வரைக்கும் டாப் ஸ்பீட் போயிருக்கு அந்த வண்டி. பா 160 போயிருக்குப்பா, சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ வந்து இது வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து 1.28 lakhs வந்து எக்ஸோரம் ப்ரைஸு. பரவாயில்ல, பரவாயில்லுக்கு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த எக்ஸ்பிரஸ் 204V இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மைலேஜ் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஆரியை விட எக்ஸ்ட்ராவே இருக்குது. டயர்ஸும் அப்படி தான், டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 22 something inches, பேக்கில் 18 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் முன்னாடி அந்த ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நல்ல லுக்கு அது அழகாக தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைலன்சர் எக்ஸாஸ்ட்டும் அந்த வின் பிளாஸ்ட் மட்டும்தான். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சின்ன வின் பிளாஸ்ட் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துனா ஓரளவுக்கு தான் இருக்கும், ஏன்னா ஹிமாலயன் கம்பேர் பண்ணும்போது இதோட வின் பிளாஸ்ட் கம்மி தான். அதுவும் இல்லாமல் ஏன் எக்ஸாஸ்ட் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து ஃபுல்லாக அது ஹப் ஃபுல்லாக நம்ம பின்னாடி கோரைடர் கிட்ட அவங்க கால் கிட்ட படுற மாதிரி இருக்குது அதோட இது. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, மற்றபடி இதில் நிறைய இருக்குது. ஸோ இதோட உள்ள அதாவது டிஸ்பிளேயில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளேல என்னென்ன இண்டிகேஷன், இன்ஜின் இண்டிகேஷன், கிலோமீட்டர், ட்ரிப்பு, டேட்டு, டைம் காட்டிடும், ஸ்பீடோ மீட்ரு, மைலேஜ் எல்லாம் காட்டிடும் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பல்ஸ்ஃபோட அந்த லைட்டிங் செட்டப் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ட்ராட்டில் பண்ணுற மாதிரி அந்த ஒரு செட்டிங்கில் வந்து லைட்டிங் செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பரானது. ஃப்ரண்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி தான், பேக் எல்இடி தான். ஸோ இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்து மேபி கொடுத்துருக்கலாம் எல்இடியாக, ஸோ ஆனால் எல்இடி கொடுக்கல. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ அதை நம்ம பசங்க மாற்றிடுவானுங்க, அதான விஷயம். ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஏபிஎஸ் தான் இருக்குது. ஸோ டபுள் ஏபிஎஸ் அவைலபிள் கிடையாது, சிங்கிள் பேக் ஏபிஎஸ் தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ரைடர் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ வந்து சில ஹைட்டாக இருக்கவங்க கூட, ஐ மீன் ஷார்ட் ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருக்கவங்க கூட ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டான ஒரு லாங் ட்ரைவ்க்கெலாம் சூப்பராக எடுத்துன்னு போகலாம். நிறைய பேர் வந்து கனவு லடாக் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு நிறைய கனவு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஸோ வந்து நான் வந்து ஹீரோ எக்ஸ்பல்ஸை வந்து என்ன சொல்கிறது ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இல்லை, ஸோ உங்களுக்கு வந்து இது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முன்னோட்டத்தில் தான் ஒரு ரிவ்யூ இது. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிடிக்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து டியூஸ்டே சூப்பர் பேட்டில்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு பைக் விசஸ் பைக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் பார்த்துருங்க. ஸோ ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் விலைக்கு நல்லா போட்டுருங்க. அண்ட் பை ஃப்ரம் யுவர் வாசனுக்கு மாட்டாடா, பை கைஸ்.